ஹலோ காய்ஸ், ரெடி காசையில அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னா, பாட்டிக்கு மேக்கப் பண்ணி விடுறேன் பாட்டி, வாங்குவோம்னு சொல்லி ரோகிணி வந்து பாட்டியை வந்து கேட்குறாங்க. இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம்ன்ற மாதிரி வந்து பாட்டி சொல்றாங்க. இல்ல பாட்டி, வாங்கோ, நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறேன்ற மாதிரி வந்து பாட்டியை வந்து ரோகிணி வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் மேக்கப் பண்ணி கொண்டிருக்கும் போது வந்து பாட்டி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னா, ஆமா, உன்னுடைய அப்பா வந்து ஜெயில இருக்கிறாருன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். என்ன தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிருந்தாருன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும் போது ரோகிணி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க இந்த தப்புமே பண்ணல, அவங்கள வந்து ஏதோ ஒரு பழிய சொல்லி அவங்கள வந்து குற்றவாளி ஆக்கிட்டாங்க, அவங்க வந்து ஜெயில இருக்கிறாங்க, மற்றும்படி அவங்க இந்த தப்பும் பண்ணலன்ற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. அது சரி, உன்னுடைய அம்மா வந்து இல்லையா, உனக்கு அம்மாவும் இல்லை இல்லையான்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்களும் வந்து தவறிட்டாங்க இல்லையான்ற மாதிரி வந்து சொல்லும்போது, ஆமாம் பாட்டி, அவங்களுமே வந்து 16 வயசுலயே வந்து தவறிட்டாங்கன்ற மாதிரி வந்து இவங்க சொல்லி இருக்கிறாங்க போல இருக்கு. உடனே வந்து பாட்டி கேட்கிறாங்க, ஆமா, அவங்க 16 வயசுல தவறினாங்க என்று சொன்னா நீ எப்படி வந்தன்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதுக்கப்புறமா கேக்குறாங்க, சரி, உன்னுடைய அம்மாவோட போட்டோ உன்னிட்ட இருக்கு தானே, அந்த போட்டோ காட்டு, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாப்பம்ன்ற மாதிரி வந்து சொல்லும் போது, இல்ல பாட்டி, நான் ஊர்ல இருந்து வரும்போது வந்து அப்பாவில ரொம்பவே வந்து கோபமா இருந்தேன், அதனால வந்து அம்மாவோட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வரையிலன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றது, எல்லாருமே இந்த மாதிரி இருக்கேன்ட்டு அதுக்கப்புறமா சொல்றாங்க என்னன்னு சொன்னா, சரி, உன்னோட மாமான்னு சொல்லி ஒருத்தர் வந்து போனார் இல்லையான்ற மாதிரி வந்து அவங்களோட கதையை வந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்சிட்டது, தன்னுடைய ஃபேமிலி விஷயத்த வந்து இவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, ஏதாவது தன்னை பற்றின உண்மையை வந்து அறிஞ்சிருவாங்கன்னுட்டு ரோகிணி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பாட்டி, நான் வந்து லிப்டிக் போட போறேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உண்மையாவே வந்து அவங்க லிப்டிக்கும் போட போறாங்க தான், அதே நேரம் வந்து இவங்க தன்னுடைய ஃபேமிலியை பற்றி எதுவுமே கேட்டுடக்கூடாது, அது மட்டும் இல்லாம ஏதாவது உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க அந்த கதையை வந்து இவங்க கேட்க கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொன்னா, ரோகிணி சொல்றாங்க, சரி பாட்டி, மேக்கப் எல்லாம் பண்ணி முடிஞ்சது, உங்களோட முகத்தை ஒருக்கா கண்ணாடியில பாருங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எவ்வளவு பளபளப்பா இருக்கு, நான் ஒரு கிரீம் யூஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆயிருக்குன்ற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆயிருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பாட்டி வந்து ஹோலுக்கு வராங்க. ஹோலுக்கு வரும்போது வந்து அங்கே எல்லாருமே நிற்கிறாங்க, விஜயா, அண்ணாமலை, சுருதி, ரவி, மனோஜ் எல்லாமே நிற்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு பாட்டின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. நல்ல சூப்பராக இருக்கு, உங்களோட ஃபேஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது அண்ணாமலையுமே சொல்கிறாங்க, நல்ல இளமையாக இருக்கிறீங்கம்மான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ணாமலையோட ஃப்ரெண்டுமே அங்கே வந்திருந்தார், அவருமே சொல்லியிருந்தார், உங்களை பார்த்தா 80 வயசு மாதிரி இல்லை, உங்களுக்கு வயசு குறைவு மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து பாட்டி என்ன சொல்கிறாங்க சொன்னா, அண்ணாமலை, இது உன்னுடைய முதல் மருமகளோட வேலை, மூத்த மருமகளோட வேலை, அவங்க தான் எனக்கு மேக்கப் பண்ணி விட்டுருக்குறாங்க என்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சொல்லும் போது வந்து மீனா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரோகிணி பாட்டிக்கு மேக்கப் பண்ணினா என்ன, பண்ணாடி என்ன, அவங்களோட முகம் எப்பவுமே அழகா தான் இருக்கும், எப்பவுமே சிரிச்ச முகத்தோட தான் அவங்க இருப்பாங்க, அதனால எப்பவுமே அவங்களோட முகம் வந்து மேக்கப் பண்ணாமல் இருக்கும் போதும் அழகா தான் இருக்கும்ன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலையோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ரெண்டு குருக்களையும் கூட்டிகிட்டு வராங்க, இவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லி இவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாட்டியும் சரி அண்ணாமலையும் சரி கேட்குறாங்க, முத்து எங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எங்க மீனா, முத்து இனிமே காண இல்லையா, அவனுக்கு இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு கூட தெரியாதான்ற மாதிரி கேட்கும்போது, வந்துடுவார்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவனுக்கு கோல் பண்ணி பேரன்ட்டு சொல்லும்போது வந்து விஜயா சொல்றாங்க என்னன்னு சொன்னா, கோல் பண்ணினா அவன் எடுக்கிற நிலையில எல்லாம் இருக்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது வந்து மீனா சொல்றாங்க, அத்தை இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உண்மையிலே வந்து அவங்களுக்கு வந்து கோல் பண்றாங்க. முத்து வந்து கார்ல போய் கொண்டிருக்கிறார் தன்னுடைய ஃப்ரெண்டோட, அவங்க வந்து ஆன்சர் பண்ணவே இல்லை, ரிங் போகுது, அவங்க ஆன்சர் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு தெரியுது வீட்ல இருந்து கோல் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி, அவங்களை ஆன்சர் பண்ணலைன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து இந்த நகையை வந்து கவரிங் நகையாக மாற்றி வச்சதாருன்றது வந்து தான் அவங்களோட மைண்டில் ஓடிக்கொண்டிருக்குது. எங்கள் வீட்டில் இருந்தால் இதை பற்றி கேட்டு பிரச்சனை ஆகிடுமோ, இப்போ பாட்டி ஃபங்க்ஷன் முடிஞ்சு வெளியில் போவாவோ, அதுக்கப்புறமா இதுக்கு இந்த விஷயத்தை பற்றி கதைக்கலாமட்டு தான் இருக்கிறார். அது வரையும் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து வெளியில் நிற்கிறாங்க. அந்த சரியான டைமுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து பார்க்கலாம்ன்றுட்டு அவங்க நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொன்னால், சரி, முத்து வார டைமுக்கு வரட்டுக்கு, நல்ல நேரம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு சேரில் வந்து உட்கார்த்திட்டு அவங்க என்ன பண்றாங்க சொன்னா, அண்ணாமலை விஜயா வந்து அவங்கள வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க, மாலை போட்டு. அதுக்கப்புறமா வந்து மனோஜும் ரோகிணியும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்ருதியும் ரவியும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து மீனாவையும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வேற சொல்லும் போது மீனா வந்து யோசிக்கிறாங்க என்னன்னு சொன்னா, முத்து இன்னும் வரையிலேன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க.
அப்படி யோசிக்கும் போது வந்து மனோஜ் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் வெறும்லையும் வெயிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன சொன்னா, தான் ஒரு பிசினஸ் மேன், நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் இருக்க முடியாதுன்ற மாதிரி அவர் வந்து பேசுறாரு. அதுக்கப்புறமா மீனாமே ஆசீர்வாதம் வாங்கி இருக்கிறாங்க போல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே பாட்டியோட நின்று போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இதுக்கு முதல் ஒரு விஷயம் நடந்தது என்னன்னு சொன்னா, கிச்சன்ல நின்று மீனா வந்து வேலை செய்து கொண்டு நிற்கிறாங்க. நிற்கும் போது வந்து பாட்டி போய் கேட்கிறாங்க என்னன்னு சொன்னா, என்ன மீனா பண்றன்ற மாதிரி கேட்கும் போது மீனா சொல்லியிருந்தாங்க, இல்ல பாட்டி சமையல் வேலையிலுமே முடியல, அதான் நான் வந்து கொஞ்சம் வேலை இருக்கு அதான் பண்ணிட்டு இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சொல்லும் போது, இந்த வீட்டுல வந்து நீ மட்டுமா இருக்கிற, மற்றவங்க எல்லாம் அங்கே, அவங்க எல்லாம் வந்து உன்னோட சேர்ந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா சமைக்கிறதுக்குன்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து விஜயா வந்து கிச்சனு கிட்ட வராங்க. வரும்போது விஜயா, நீயுமே இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும் போது, இல்ல கிச்சன்ல வந்து சமைக்கிற பொறுப்பை வந்து மீனாட்டியே கொடுத்துட்டோம்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சொல்லும் போது, அது எப்படி அவங்கள மட்டும் சமைக்க சொல்றது, அவங்க மட்டும் சமைக்க சொல்றது, இந்த வீட்டுல இன்னும் ரெண்டு மருமகள் இருக்கணும் தானே, அவங்களுமே சேர்ந்து சமைக்கலாம் தானே, நீயுமே சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தானேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சொல்லும் போது வந்து மனோஜுமே பக்கத்துல நிக்கிறார். மனோஜ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்னுடைய ஒய்ஃப் வந்து அவங்க வந்து பெரிய பியூட்டிஷியன், அவங்க எல்லாம் வந்து கிச்சன்ல வந்து எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா விஜயாவுக்கு வந்து சொல்றாங்க, பாட்டி என்ன சொன்னா, நீ கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மீனா நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா என்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு உடனே வந்து கூப்பிடுறாங்க மீனான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, ஆமா உன்னுடைய கழுத்துல நகை எதையுமே காணல, எங்க நகை எல்லாம், நகை எல்லாத்தையும் போட்டுட்டு வான்ற மாதிரி வந்து சொல்லும் போது வந்து மீனா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, திரும்பி விஜயாவை பாக்குறாங்க. பார்க்கும்போது, நீ எதுக்கு அவவ பாக்குற, இனிமே நகை உன்னிட்ட திருப்பி தரையிலையான்ற மாதிரி வந்து பாட்டி வந்து மீனாவை கேட்கிறாங்க. கேட்கும் போது வந்து விஜயா சொல்றாங்க, இல்ல இல்ல நகை எல்லாமே நான் கொடுத்துட்டேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு முதல்ல வந்து மனோஜும் விஜயாவும் வந்து பயந்த மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் பாக்குறாங்க. என்னன்னு சொன்னவங்க நகையை கேட்கிறாங்களே என்ற மாதிரி வந்து பாக்குறாங்க. இருந்தாலுமே கவின் நகை கொடுத்துட்டாங்க தானே, அதை அந்த நகையை தான் நகையை கொடுத்துட்டுன்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மீனாமே இருக்கு பாட்டி நகை, நான் போட்டுட்டு வரேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போறாங்க. அது கவரிங் நகைன்றது வந்து மீனாக்கு தெரியுமன்றது வந்து விஜயாவுக்கு தெரியாது, பாட்டிக்கும் தெரியாது. இவங்க வந்து மாத்தி வச்சுட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி, இந்த இது சம்பந்தமா நான் கோவத்துல தான் முத்து வந்து வீட்டுக்குள்ள வராம வெளியில நிக்கிறார், வந்தா நான் அதை பிடி கதைச்சிருவேன், நான் அதுக்காக டைம் பாஸ் பண்ணி கொண்டு நின்றுட்டு அதுக்கப்புறமா பாட்டிக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கும் போது வந்து நான் அந்த இடத்துக்கு போக வேண்டியதான் அவர் வந்து நிக்கிறாருன்றது வந்து மீனாக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்க யாருக்குமே தெரியாது. இவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், மனோஜுக்கு ஓரளவுக்கு தெரியும், முத்துக்கு வந்து சந்தேகம் வந்துட்டுன்றது தெரியும். என்னன்னு சொன்னா, முத்து அந்த மாதிரி தான் முகத்தை வச்சிருந்தார் மனோஜ் பார்க்கும்போது. அப்புறமா வந்து மீனா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது போட்டாங்க. அந்த இடையில என்ன நடக்குதுன்னு சொன்னா, பார்வதி ஆண்டி வந்து படியால வந்து ஒரு டிவி பாக்ஸை வந்து ஏத்திட்டு வராங்க. ஏத்திட்டு வரும்போது வந்து என்னால தூக்க முடியாம இருக்குன்ற மாதிரி வந்து அந்த படியிலே வந்து அந்த பாக்ஸை வச்ச உடனே வந்து ரவி இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறாங்க. போய் அந்த பாக்ஸை வந்து எடுத்துட்டு வந்து வராங்க. எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உள்ளுக்க வைக்கிறாங்க. வைக்கும் போது வந்து அண்ணாமலை பார்த்துட்டு, என்ன இது, நீங்க டிவி வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா, ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்றாங்க. பார்வதி ஆண்டி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்களாக்க நினைச்சிட்டு அவங்க அப்படி சொல்றாங்க. அவங்க டிவி வாங்கிட்டு வரவங்க இல்லை, விஜயா வாங்கியது அவங்கள்ட்ட வீட்டுல இருந்த டிவியை ஒரு பாக்ஸுக்கு வச்சுட்டு வர சொல்லி வந்து விஜயா சொல்லியிருந்தாங்க. அதுதான் அவங்க கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது வந்து விஜயா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, பார்வதி தான் வாங்கிட்டு வந்தான்னு நினைச்சு பாட்டி நினைச்சிட போறாங்கன்னுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இல்லை இல்லை இது அவங்க வாங்கிட்டு வர, இல்லை நான் தான் வாங்கிட்டு வர சொன்னான்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன சொல்ற விஜயா, நீ வாங்கிட்டு வர சொன்னியான்ற மாதிரி வந்து அண்ணாமலை திரும்ப கேட்குறாங்க. ஆமா நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஒன்று வேணும், எனக்கு அவங்களுக்கு சர்ப்ரைஸா கொடுக்கணும், மத்தைக்கு வந்து சர்ப்ரைஸா கொடுக்கணும் ஒரு கிஃப்ட் ஒன்று, அதுக்கு டிவி ஒன்று வாங்கிட்டு வர சொல்லி நான் தான் சொல்லியிருந்தேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது மனோஜ் வடிவா பாக்குறாங்க. என்னன்னு சொன்னா, நான் வந்து ஷோரூம் வச்சிருக்கிறேன், என்னுடைய கடையில வாங்காம இவங்க எங்க வாங்கியிருக்கிறாங்கன்ற மாதிரி பார்க்கும்போது அவங்க வந்து சொல்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடையில வந்து வாங்கினேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. மனோஜ் கேட்டிருந்த ரங்கியம்மா வாங்கினேன்னு சொல்லும் போது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச, பார்வதிக்கு தெரிஞ்ச ஒரு கடையில வந்து வாங்கியிருந்தோம்ன்ற மாதிரி சொல்லும்போது, அப்ப என்னுடைய கடையில எதுக்கு வாங்கல, என்னுடைய கடையிலயே வாங்கியிருக்கலாம் தானே என்று சொல்லும் போது விஜயா சொல்றாங்க, இல்ல அவங்க தெரிஞ்சவங்க அதனாலதான் வாங்கினேன்ற மாதிரி சொல்லும் போது மனோஜ் சொல்றாரு, ஆமாமா நீங்க தெரிஞ்சன்னு சொல்றீங்க சரி, ஆனா நான் வந்து உங்களோட பையன் இல்லையா, நான் கடை வச்சிருக்கும் போது என்னுடைய கடையில வாங்காம நீங்க ஏன் வேற கடையில போய் வாங்கினீங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க.
விஜயாவுக்கு வந்து என்ன பண்றேன்னு தெரியல. விஜயா உண்மையிலேயே வந்து அந்த டிவியை வாங்கல. அவங்கண்ட வீட்டில் இருந்த ஒரு டிவியை தான் பாக்ஸுக்குள்ள வச்சு வர கொண்டு வர சொன்னாங்க. அது எப்படி அந்த இடத்துல வச்சு மனோஜுக்கு சொல்றது, சொல்ல முடியாது தானே. அதனால அவங்க வந்து வீரகாட்டியோ கடையில் வாங்கினுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது வந்து ரவி என்ன சொல்றாங்கன்னு சொன்னேன், உன்னுடைய கடையில் வாங்கினா நீ வந்து குறைஞ்ச விலைக்கு அந்த டிவியை கொடுத்துருப்பியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை, என்னதான் இருந்தாலும் நான் அவங்களுடைய பையன் இல்லையா, என்னுடைய கடையில் தானே அவங்க வாங்கியிருக்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இவங்க டிவி வாங்காம வாங்கினேன்னு சொல்றதும் அவங்க, நான் வந்து ஸ்டோர் ரூம் வச்சிருக்கிற என்னுடைய கடையில வாங்க வாங்காம எதுக்கு நீங்க வேற இடத்துல வாங்குறேன்னு சொல்றதும் வந்து காமெடியா இருக்கு. என்னன்னு சொன்னா, அவங்களுடைய நகையை, மீனாவுடைய நகையை வந்து கொண்டு போய் வித்து கவரிங் நகை ஆக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு, கவரிங் நகையை வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு, இவங்க வந்து தங்கட கடையில டிவி வாங்கல என்று அவங்க சொல்றதையும், இவங்க வந்து விஜயா வந்து தன்னுடைய தான் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்றதும் வந்து ரொம்பவே அநியாயமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு தப்பை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோமேன்ற மாதிரியான கொஞ்சம் கூட கவலை இல்லை. எங்க அந்த விஷயம் வந்து பாட்டிக்கு தெரிஞ்சிருமோ, மீனாக்கு தெரிஞ்சிருமோ, முத்துக்கு தெரிஞ்சிருமோன்றதான் பாக்குறாங்க. அப்படித்தான் தெரிஞ்சாலும் அவங்களுடைய பழியை சொல்லி வர்றதுக்கு தான் பாக்குறாங்க. அவங்களுடைய நாங்க இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட விஜயாகும் மனோஜுக்கு இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து மீனா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வேற ஒரு புது சாரி உடுத்திட்டு அவங்க வந்து அந்த நகையை போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. விஜயா கொடுத்த அந்த கவரிங் நகையை வந்து போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு யாரை கூப்பிடுறாங்களோ இல்லையோ, விஜயா வந்து சுருதியோட அம்மாவை கூப்பிடுவாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் யாரை வந்து கூப்பிடுறாங்களோ இல்லையோ, சுருதியோட அம்மாவை வந்து கண்டிப்பா வந்து விஜயா வந்து கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குமே வந்து சுருதியோட அம்மாவை வந்து வர சொல்லி இருக்கிறாங்க போல இருக்கு. சுருதியோட அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து கவரிங் நக் என்று சொல்லி. அவங்க என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா, மீனா பார்த்து, மீனா என்ன உங்களோட கழுத்து ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே கவரிங் நகையா இருக்கு, ஒரு தங்க நகை கூட வாங்கி தெரியலையா அவங்களோட வீட்லன்ற மாதிரி வந்து அவங்க கேக்குறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றத கைஸ் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இது வந்து கவரிங் நகைன்றது வந்து பாட்டிக்கு தெரிஞ்சிட போகுது. இவ போட்டிருக்கிறது கவரிங் நகை என்று சொன்னா, அப்ப நான் தந்த தங்க நகை எங்கன்ற மாதிரி வந்து பாட்டி கேட்க போறாங்க. இது யார்கிட்ட இருந்ததுன்றது பாட்டிக்கும் தெரியும், மற்றவங்களுக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் நடந்துட்டு என்னன்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்துட்டு என்னன்னு சொன்னா, அந்த நகையை வந்து விஜயா வந்து மீனாட்ட கொடுத்து, மீனா வந்து மீனா முத்துவும் வந்து அந்த நகையை வந்து வெளியில கொண்டு போயிருந்தாங்க இல்லையா. அதனால வந்து விஜயா வந்து சாதாரணமா வந்து பழி சொல்லிடுவாங்க, இவங்கள்ட்ட நான் பவுன் நகை தான் கொடுத்துருந்தேன், நான் அவங்க தான் கொண்டு போய் அதை வித்துட்டு இப்படி கவரிங் நகையை கொண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க போல இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா, அப்பதான் அவங்க அந்த டைம்ல தான் அந்த நகையை தன்னிட்ட இருந்து எடுத்து கொடுத்தவங்களா இருந்தா அவங்க எதுவுமே சொல்ல முடியாது. இப்பதானே நீ நகை எடுத்து கொடுத்து அப்புறம் இப்படி கவரிங் நகையா மாறுச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாரும் பார்க்கும் போதுதானே மீனா அந்த நகையை வாங்கிட்டு போனாங்க, அதனால எல்லாருக்குமே தெரியும் விஜயா நகையை கொடுத்துட்டாங்க, இவங்க வழியில எங்கேயோ கொண்டு போயிட்டு வந்தாங்க, ஒரு வழி இவங்க தான் மாத்திட்டாங்களோன்ற மாதிரி பழி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா விஜயா அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆள், அவங்க டக்குன்னு சொல்லுவாங்க, நான் பவுன் நகையை தான் கொடுத்துருந்தேன், இவங்க என்ன பண்ணினாங்களோ எங்களுக்கு தெரியாது, இவங்க ரெண்டு பேருமே வாங்கிட்டு வெளியில போயிருந்தாங்க, அதனாலதான் முத்துவேமே இனிமே காணையில என்ன பண்றான்னு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.